வணக்கம். செல்வகுமாரின் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கையும் அணைகள் நிலவர ஆய்வறிக்கையும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஆகஸ்ட் 1 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. முதல்ல கர்நாடக அணையை பார்ப்போம். கர்நாடக அணைகளை பொறுத்தவரைக்கும், அதாவது வயநாடு குடகு பகுதிகளில் நேற்றைக்கு மாலை மீண்டும் கனமழை பொழிவு. வயநாடு குடகை விட மங்களூரில் அதிகம் கொட்டி தீர்த்தது மழை. 33 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பொழிந்திருக்கிறது. அது கடலை நோக்கி சென்றாலும் அதோட தாக்கம் கண்டிப்பாக வயநாடு குடகு பகுதிகளிலையும் நேற்றைக்கு இருந்தது. நேற்றைக்கு வயநாடு குடகில் மாலை 3:30-4 மணிக்கு தொடங்கிய மழை 11 மணி வரைக்கும் சற்று கனமாக நீடித்தது. பிறகு சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் அந்த நீர்வரத்து இன்றைக்கு கபினி மற்றும் கேஆர்எஸ் அணைக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே ஹேரங்கி ஹேமாவதி அணையிலிருந்து 100,000த்திற்கு மேல் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிற நிலையில் குடகிலிருந்தும் தண்ணீர் இணைந்து கொண்டு 170,000 கனஅடி தண்ணீர் கேஆர்எஸ்லிருந்து திறந்துவிடப்படும் அளவிற்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அது 200,000 அதிகரிக்கப்பட்டிருக்கலாம். கண்டிப்பாக இன்றைக்கு காலையிலேயோ பொழுது விடிந்ததும் அதிகாலையில் காலையில் அது 200,000 அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் கபினியிலிருந்து 80,000 திறக்கப்பட்டு 50,000 குறைந்திருந்தது, அது மீண்டும் 80,000 உயர வாய்ப்பு இருக்கிறது. ஆக 250,000த்திற்கு மேல் தண்ணீர் இன்று பகலிலே திறந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே 220,000 கனஅடி திறப்பின் காரணமாக நீர்வரத்து காவிரியில் கடுமையான ஒரு அபாய கட்டத்தை எட்டி பயணித்து கொண்டிருக்கிறது. 175,000 கனஅடி இப்பொழுதே ஒகேனக்கலைக்கு வந்து கொண்டிருக்கிறது. 170,000 கனஅடி தண்ணீர் அப்படியே மேட்டூருக்கு வந்து உயர நீராகத்தான் திறக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே முன்கூட்டியே பாசனத்திற்கு திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தற்பொழுது கல்லணை தாண்டி டெல்டா மாவட்டங்களில் நுழைந்து பாய்ந்து கொண்டிருக்கிறது. அது ஏரி குளங்களை நிரப்ப முயற்சி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதேபோல் இன்னும் உள்ளே இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏரிகளையும் நிரப்புவதற்கு மோட்டார் பம்புகள் மூலமாக நிரப்புவதற்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. வீணாக கிடக்கும் நீரை அரசு முயற்சி எடுத்து நிரப்பிக் கொண்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த நிலையில் எந்த நேரமும் கேரளா கர்நாடகாவிலே மாலை இரவு மழை பொழிவு வரக்கூடிய நாட்களிலே பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நேற்றைக்கு பெய்தது போல் இன்றைக்கும் மாலை இரவிலே கனமழை பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையின் காரணமாக நேற்றைக்கே 220,000 கர்நாடகாவிலிருந்து திறந்துவிடப்பட்டு இன்றைக்கு 250 உயர இருக்கிற நிலையில் இது 220,000 2 நாளையும் தொடர வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக 2-3 நாட்களுக்கு 150,000க்கு குறையாத தண்ணீரும் அதற்கு பிறகு 100,000 பிறகு 75,000 குறைந்து காவிரியிலிருந்து பாசனத்துக்கு திறக்கப்பட்டிருக்கக்கூடிய 23,500 கனஅடி என்ற அளவிலே தொடர்ந்து 2 TMC தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் அளவிலே நீர் இருப்பு இருந்து கொண்டிருக்கும். தற்பொழுது 120 முழு கொள்ளளவுடன் வைத்துக்கொண்டு உபரிநீர் திறக்கப்படுற நிலையில் நீர்வரத்து குறைந்தாலும் திறக்கப்படக்கூடிய அளவிற்கு சமமான வரத்து இருந்து கொண்டிருக்கும் என்பதில் மாற்றம் இல்லை. இது அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு தொடர்ந்து நீர் கொடுக்கும், அணை நிரம்பிய நிலையில் இருக்கும், பாசனத்திற்கு நீர் கிடைக்கும். வடகிழக்கு பருவமழை வரைக்கும் மேட்டூர் 120 விட்டு குறைய வாய்ப்பில்லை என்ற மகிழ்ச்சியான தகவலுடன், இன்னும் தென்மேற்கு பருவமழை ஆகஸ்ட் 15க்கு மேல் ஆகஸ்ட் 18லிருந்து தீவிரமாகி ஆகஸ்ட் இறுதி வாரத்திலெல்லாம் மிக தீவிரமாக இருக்கும், செப்டம்பர் அக்டோபரிலும் தீவிரம் இருக்கும் என்பதையும், அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் பாசன பகுதிகளிலையும் மழை பொழிவு இருக்கும் என்பதையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அடுத்தபடியாக பவானி சாகரை பொறுத்தவரைக்கும் நேற்றைக்கு காலை 8:30 மணிக்கே 14,500 கனஅடி பவானி சாகருக்கு வந்துகிட்டு இருந்தது. பவானி சாகர் குறைந்தபட்சம் 10,000 கனஅடி நேற்று முழுவதுமே வந்தது. அது இன்றைக்கு அது 8,000 குறைந்தாலும் நேற்றைக்கு வந்த தண்ணீரே 32.8 TMC 23 TMC நிரப்பியது. நேற்றைக்கு வந்த 2 TMC இன்றைக்கு 25 TMC உயர்த்தி இருக்கும். பவானி சாகர் மட்டத்தை கண்டிப்பாக 24 TMC என்ற அளவில் இன்றைக்கு இருக்கும். 1 TMC நேற்றைக்கு சராசரியாக கிடைச்சிருக்கும். இன்றைக்கு 32.8 24 TMC என்ற கொள்ளளவுடன் பவானி சாகர் நிரம்பி இருக்கும். இன்னும் தேவை ஒரு 8 TMC தான் இன்று தேவை இன்னும். ஆக இந்த 8 TMC 12 நாளில் நிரம்புவதற்கும் அதிகபட்சமாக ஒரு 16 நாளில்
அரை டிஎம்சி கிடைத்தால் கூட 16 நாளில் நிரம்பும். தற்பொழுது தென்மேற்கு பருவமழை நீலகிரி மாவட்டத்தில் மாலை இரவு மழைப்பொழிவாக பெய்ய இருக்கிற நிலையில் நீலகிரி மாவட்டம் மட்டுமே பவானிசாகருக்கு நீர்பிடிப்பு பகுதிகளாக இருக்கிற காரணத்தினால நீலகிரி மாவட்டத்தில் பெய்யக்கூடிய மழை தினசரி ஒரு அரை டிஎம்சி கிடைக்க பெற்று கண்டிப்பாக இந்த 8 என்பது 16 நாளிலே கண்டிப்பாக நிரம்பும். அதற்கு பிறகு உபரிநீர் தான். ஆகஸ்டில் அதிக மழை இருக்கிறது நீலகிரியில், ஆகஸ்ட் பிற்பகுதியில் அதிக மழை இருக்குது, ஆகஸ்ட் இறுதியெல்லாம் அதிக மழை இருக்குது. ஆகஸ்ட் 15-20 பவானிசாகர் நிரம்பி அதற்கு பிறகு வர பெய்யக்கூடிய மழை எல்லாமே காவிரியில் உபரிநீராகத்தான் திறக்க வேண்டிய நிலை ஏற்படும். ஆகவே நல்ல மழை இருக்கிறது பவானிசாகருக்கு, அணை நிரம்பும் என்ற நம்பிக்கையுடன் இருங்கள். அடுத்தபடி அங்கு மட்டுமா, கோயம்புத்தூர் மாவட்டம் நொய்யலுக்கும் மழை இருக்குது. அதேபோல் வால்பாறையில் பெய்யக்கூடிய மழை அங்கிருக்கக்கூடிய அணைகளை கண்டிப்பாக நிரப்பும். ஏற்கனவே அமராவதி நிரம்பியிருக்கிறது, ஆழியார் நிரம்பியிருக்கிறது, பரம்பிக்குளம் நிரம்பி கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக அந்த அணையும் நிரப்புவதற்கு மாலை இரவு மழை கொஞ்சம் கொஞ்சமாக நீர்வரத்தை கொடுத்து ஆகஸ்ட் 15 மேல் தென்மேற்கு பருவமழை முழு தீவிரத்துடன் இருக்கும். ஆகஸ்ட் இறுதி செப்டம்பர் அக்டோபர் எல்லாம் முழுமையான தீவிரத்துடன் இருக்கும் என்பதில் மாற்றமில்லை. அதேபோல் தென் மாவட்ட அணைகளுக்கும் அதே நிலைதான். கண்டிப்பாக ஆகஸ்ட் 15 மேல் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்து அணைகளை நிரப்பும். அதற்கு முன் வைகை மற்றும் பிற அணைகளுக்கு மாலை இரவு இடிமழைப்பிடிப்பை கொடுத்து அதிலிருந்து நீர்வரத்து கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே முல்லை பெரியாறு ஏற்கனவே நிரம்பி உபரிநீர் திறக்கப்பட்டிருக்கிற நிலையில், ஏற்கனவே மாலை இரவு மழை அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் அந்த மழைப்பொழிவும் உள்ளணைகளுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக தமிழ்நாட்டின் உள்ளணைகளுக்கு ஆகஸ்ட் மாதம் இந்த முதல் வாரத்திலிருந்தே ஆங்காங்கே பெய்யக்கூடிய மழை அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் நல்ல ஒரு உள்ள அணை நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்க இருக்கிறது. ஆகஸ்ட் பிற்பகுதியில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து பொழிந்தாலும் தமிழ்நாட்டிலும் வளிமண்டல சுழற்சியால் மழைப்பிடிப்பு இருக்கிறது. செப்டம்பர் மற்றும் அதாவது புரட்டாசி மாதத்தில், ஆவணி புரட்டாசி மாதங்களில், அதாவது செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் வெப்பசலன இடிமழைப்பிழிவு, வளிமண்டல சுழற்சி இடிமழைப்பிழிவு மற்றும் தென்மேற்கு பருவமழையின் இணைந்த மழைப்பொழிவு எல்லாமே தமிழ்நாட்டின் உள்பகுதிகளிலும் இருக்கிறது, மேற்கு தொடர்ச்சி மலையிலும் இருக்கிறது. ஆக அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு பெய்யக்கூடிய மழை அணைகளை முழுக்கொள்ளளவை எட்டி உபரிநீர் திறக்கும் அதே வேளையில் பாசன பகுதிகளுக்கும் மழை இருக்கிறது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆனால் தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்கு தான் தென்மேற்கு பருவமழை என்றாலும் தமிழ்நாட்டின் உள்பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே மாலை இரவில் இடிமழை பொழிவாக பொழியும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். பகலிலே கடும் வெயிலாக இருக்கும், மதியத்திற்கு மேல் ஆங்காங்கே இடிமழை மேகம் உருவாகி மழைப்பொழிவை தொடக்கும். ஆக உள்ளணைகளுக்கும் மழை இருக்கிறது, அது மெல்ல உயர்த்தும். மேற்கு தொடர்ச்சி மலையில் மாலை இரவு மழைப்பொழிவாக மெல்ல உயர்த்தும். மீண்டும் ஒரு நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும் சீரான ஒரு வலிமையான ஒரு தென்மேற்கு பருவமழை மாத பிற்பகுதியில் இருக்கக்கூடிய 15 மேல் 20 18 நல்ல மழைப்பொழிவு மாத இறுதி வரம்னா தென்மேற்கு பருவமழை வலிமையாக இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து வானிலை மாறுதல் அறிந்து துல்லியமறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.